அன்புள்ள யூடியூப் சேனல் நேயர்களுக்கு மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தலைப்பு அறிந்ததும் அறியாததும் ஆலயங்களை பற்றி. அனைவரும் நாம் அனைவரும் நமது வீட்டிலே பூஜை அறையிலே இறைவன் வழிபாடு செய்கிறோம், தினந்தோறும் செய்கின்றோம். ஆனால் அதே சமயம் நம் அனைவரும் பல கோயில்களுக்கு சென்று இறைவனை வழிபடுகின்றோம். அப்பொழுது பல பேருக்குள்ள சந்தேகம், நம்ம வீட்டில் இறைவனை வழிபடுகின்றோம், பிறகு எதற்காக இவ்வளவு சிரமப்பட்டு ஆலயங்களுக்கு சென்று கடுமையான கூட்டம் நெருக்கடியிலே நம்ம தரிசிக்க வேண்டும், வீட்டிலே நாம் தரிசிப்பதே போதுமானதுதானே, அப்படி என்ற எண்ணம் பலருக்கும் தோன்றுவது இயல்பானது தான். அதற்கான விளக்கத்தை தான் தங்களுக்கு அடியேன் அனைவருக்கும் இதை பற்றி விளக்கமாக கூற வேண்டும் என்று என்னுடைய விருப்பம். அதை தான் தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது நமது வீட்டிலே வழிபடும்போது இந்த வழிபாடு என்பது நமக்குள்ள சக்தி, நாம் கொண்டிருக்கும் தவம், அது இறை சம்பந்தப்பட்ட அந்த உணர்வுகள் அனைத்தும் மிக சிறப்பமான அளவே எங்கள் மனதில் குடிகொண்டிருக்கும். அது ஆகையால் நம்மளுடைய அந்த பலம் என்று சொல்லக்கூடிய பவர் மிகவும் குறைவானதாக தான் இருக்கும். அப்படி இருக்கையிலே நம்மளது வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறுமா என்றால் அதனுடைய சக்திக்கு அது சமமாக இருக்காது. இப்போ ஆலயங்களே சென்று வழிபடும் பொழுது, ஆலயங்களிலே பிரதிஷ்டை செய்யும் பொழுது ஆண்டவனை எந்த ஆண்டவனை நினைத்து அவர்களை பிரதிஷ்டை செய்கின்றார்களோ அந்த ஆண்டவனுக்கு உண்டான மந்திரங்களை ஜபித்து, யாக குண்டங்களை ஏற்றி, அக்னி குண்டங்களை ஏற்றி, பிறகு அந்த சுவாமி சிலையை பிரதிஷ்டை செய்கின்றார்கள். பிறகு பல பழமையான கோயில்களிலே அந்த கோயிலை பிரதிஷ்டை செய்ததும் மிகப்பெரிய யோகிகள், ஞானிகள், சித்தர்கள் இவர்கள் அனைவருமே அந்த திருக்கோயிலில் விஜயம் செய்து தங்கள் தவத்தின் மூலம் சேகரித்து நமக்குள்ளே சேர்த்து வைத்து கொண்டிருக்கின்ற அந்த மிகப்பெரிய ஆன்ம சக்தியை இறைவனுடைய பாதங்களிலே சமர்ப்பிக்கின்றார்கள். அவர் மீண்டும் அவர் இந்த சக்தியினால் அந்த திருத்தலம் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த தலமாக மாறிவிடுகிறது. அங்கே யார் எந்த பிரச்சனை, கஷ்டம், இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல், கடன், கஷ்டம், இது மாதிரியான எந்த பிரச்சனையுமே அங்கே சென்று வழிபடும்போது அந்த யோகிகள், ஞானிகளுடைய அந்த மகப்பெரிய சக்தியானது அனைவருடைய பிரச்சனைகளையுமே சரி செய்து விடுகிறது. அதனால்தான் இந்த ஆலய வழிபாடுகளுக்கு செல்லும்போது, பழம்பெரும் கோயில்களில் செல்லும்போது மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. ஒரு சாதாரணமாக யோசித்து பார்த்தீர்கள் என்றால், திருப்பதி என்றால் திருப்பதியிலே மக்கள் கூட்டம் கடலென அலைபோது என்ன காரணம் என்று யோசித்து பார்த்தீர்கள் என்றால், அங்கே பல சித்தர்கள், ஜீவசமாதிகள் இருப்பதை நீங்கள் கண்கூட காணலாம். இது இதனுடைய சக்தியினுடைய தாக்கமே அங்கே இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அதிர்வலைகளை மனித மனதங்களில் இருந்து மாற்றி, அவர்கள் வாழ்வியல் முறையே மாற்றி மிகப்பெரிய அவர்களுடைய சந்தோஷத்துக்கு வழிவகுக்கிறது. மேலும் இதுபோன்று அரிய நுட்பமான ஆன்மீக தகவல்களை பின்வரும் வீடியோக்களில் பதிவிடுகிறேன். வணக்கம்.